हलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल प्रॉपी रूबिनी स्टार पर ना प्रॉपी रूबिनी பேசுறேன் सो இன்னைக்கு வந்து ஒரு Friday vlog தான் பார்க்க போறீங்க Friday ஃபுல்லா நான் என்னென்ன பண்ணேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அன்னைக்கு நான் Thursday காமிச்ச மாதிரி நான் Friday ல என்னென்ன பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்றேன் சோ இதெல்லாம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்பதான் யாராவது ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு நம்ம ரொட்டீன் பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு பாத்திரம் தேய்ச்சி வெச்சதுக்கு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கு ஏத்துறதுக்காக நான் ரெடி பண்ணி வெச்சிடுவேன் காலையிலேயே பாத்தீங்கனா இப்ப நான் கோலம் போட்டுட்டு விளக்குக்கு சந்தன குங்குமம் வச்சி விளக்கேத்திட்டு அதுக்கு அப்புறமா சமைக்கணும் நான் உங்களுக்கு 1 பை 1 ஆ இப்ப காமிக்கிறேன் எல்லாமே இதுதான் பாத்தீங்கனா நான் Friday ல யூசுவலா பண்ற ப்ரோசிஜர் இது நான் பாத்தீங்கனா இந்த தட்டை அன்னிக்கு காமிச்ச மாதிரி நான் இந்த டாமரின் இது போட்டு தான் தேய்ச்சேன் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இப்போ நம்ம சந்தன குங்குமம் வெச்சுக்கலாம் விளக்குக்கு சந்தன குங்குமம் பாத்தீங்கன்னா குத்து விளக்குக்கு நிறைய பேர் வந்து அந்த மேல் பக்கம் எல்லாம் வைக்க மாட்டாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு வெச்சு காமிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் வந்து சந்தன குங்குமம் வைக்கணும்னு அந்த மாதிரி வெச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும் ஆனா இப்படி தான் வெப்பாங்க எல்லாரும் வெக்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் வைக்கணும்னு அந்த மாதிரி விளக்கும் ஏத்தும்போது நம்ம எப்படி ஏத்தணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்க வச்சு விளக்கேத்தனாதான் உங்களுக்கு அஞ்சு சுடரும் அழகா தெரியும் எரியும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா வர மாதிரி இந்த மூக்கு இருக்கணும் நீங்க விளக்கேத்தும்போது அப்பதான் உங்களுக்கு அஞ்சு சுடரும் வந்து அழகா சுடர் விட்டு எரியும் உங்களுக்கு நான் இப்ப ஏத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எரியுதுன்னு பாருங்க அப்படியே மிச்ச எல்லாத்துக்குமே நான் சந்தன குங்குமம் வச்சி ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்க கிட்டத்துல காமிச்சிருக்கேன் இப்படி தான் நீங்க வந்து குத்து விளக்குக்கு பொட்டு வெச்சிக்கணும் சந்தன குங்குமம்லாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் விளக்கேற்ற வேலை தான் விளக்கேற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்கன்னா எப்படி அஞ்சுமே சுடர் விட்டு நல்லா நேரா எரியுது பாருங்க இந்த மாதிரி எரிஞ்சா நல்லா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்ம விளக்கு வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அது வந்து விளக்கோட மூக்கு வந்து அந்த மண்டைக்கு ஏத்த மாதிரி நேரா வெச்சீங்கனா தான் உங்களுக்கு அஞ்சு சுடருமே அழகா எரியும்போது தெரியும் உங்களுக்கு அடுத்து நம்ம இப்ப லஞ்ச் ரெடி பண்றதுக்காக போலாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ரெடி பண்ண லஞ்ச் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு வாணலில எண்ணெய் வச்சி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கறேன் கடுகு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வாழை தண்டு பொரியல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் நறுக்கி வச்சிருக்க வாழை தண்ட சேர்த்துடலாம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப மூடி Thank you.
கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. பிஞ்சு தண்டா இருந்தா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். இப்போ பாருங்க நல்லா உடையுது. இது இப்போ நம்ம இதில் துருவன தேங்காவை ஆட் பண்ணலாம். சும்மா தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் பிரட்டக்கூடாது. பிரட்டனா வந்து எண்ணெய் ஊற்றுறோம். அதனால சும்மா ஒரு பிரட்டு பிரட்டி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிருக்கேன், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வாழைத்தண்டு பொரியல். ஸோ இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போட்டேன். நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக சாம்பிராணி கறி பற்ற வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு துண்டு கற்பூரத்தை கறிக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா எரிய விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அது வந்து நல்லா எரிஞ்சிதுன்னா உங்களுக்கு தீ வந்து சட்டுன்னு பிடிச்சிரும் அந்த கறியில். அதுக்கப்புறமா நம்ம அதை கொஞ்ச நேரம் எடுத்து ஃபேனில் வச்சோம்னா நல்லா உங்களுக்கு தணல் கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே தணல் ரெடி பண்ணலாம். நிறைய பேர் வந்து இது கஷ்டம்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி கறி வச்சு ஏற்றலாம் மாட்டாங்க. ஸ்டிக்கு சாம்பிராணி அந்த மாதிரி தான் போடுவீங்க. பட் இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு கெமிக்கல்லாம் நிறைய கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே சாம்பிராணி இதை மாதிரி போடுவேன். சாம்பிராணி கூட பார்த்தீங்கன்னா நான் சில பொடியெல்லாம் சேர்த்து போடுவேன். அது காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும். வீட்டில் வந்து நம்மளுக்கு கிருமி நாசினி கூட இது. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இதை மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் இதை மாதிரி தொடர்ந்து சாம்பிராணி போட்டிங்கன்னா இது மாதிரி மூலிகை பொருள்லாம் போட்டு எதுவுமே வராது. இது பார்த்திங்கன்னா மருதாணியோட விதை, இது போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருஷ்டி இல்லாத பண்ணும் வீட்டுக்கு. ஸோ அதுக்காக போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெண்கடுகு, இதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி விற்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வில்வை இலை பொடி. இது வந்து சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் நம்ம போட்டுட்டோம்னாலே நல்லா உங்களுக்கு வந்து அந்த வாசனை ஸ்மெல் தரும். இது வந்து வேப்பிலை பொடி. இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் சாம்பிராணி போட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் பொடி, இதுவுமே ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். அடுத்து நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நாய்க்கடுகு. நாய்க்கடுகு, வெண்கடுகு, அதுக்கப்புறமா மருதாணி விதை, இது மூணும் விதைகள். இதையும் போட்டுட்டு நம்ம போட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில். உங்களுக்கு கோல்டாக இருக்க டைமில் கூட நீங்கள் வந்து இதை மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இந்த பொடியெல்லாம் நீங்கள் வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். கோல்டு பிளாக் எல்லாமே உங்களுக்கு வந்து அடைப்பு எடுத்துரும். நீங்கள் இந்த மாதிரியும் வந்து நம்ம இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கோல்டெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நம்ம வீடு ஃபுல்லாக போட்டு காமிச்சோன்னா இந்த கொசு தொல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க, இந்த தொல்லையெல்லாம் இருக்காது நம்மளுக்கு. இயற்கையாகவே வந்து அதெல்லாம் ஓடிடும் இந்த வாசனைக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.